போராட்டத்திற்கு தயாராகும் இலங்கை. லிட்ரோ லேப் நிறுவனங்களுக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. மரக்கறிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம், மீனிங் சந்தையில் நிலவரம். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டு ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் தொடர்பில் வெளியான தகவல். வருட இறுதியில் வெளிநாடு செல்ல தயாராகும் 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காரணம் என்ன? சடுதியாக அதிகரித்த அடுப்பின் விலைகள், மக்கள் திண்டாட்டம். ஜாலில் பெண் தோழியை மிரட்ட செய்த காரியத்தால் இளைஞனுக்கு நேர்ந்த கதி. 13வது திருத்தம் தமிழர்களை பாதுகாக்காது, ஐனந்தி சசிதரன். அரசாங்கத்திற்கு ஆதரவு, ரிஷாட் பதியுதீன் எடுத்துள்ள தீர்மானம். மக்கள் அனைவரும் தடுப்பூசியை உரிய காலத்திற்குள் பெற்றுக்கொள்ளாவிடின் நாட்டில் நாளாந்த செயற்பாடுகள் மீண்டும் முடக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இதற்கமைய நாட்டில் தற்போது பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவு அதனை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் ஆர்வமாக செயற்படவில்லை. தற்போது வைரஸ் பரவல் ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதற்கு தடுப்பூசிகளை நாம் வெற்றிகரமாக முன்னெடுத்ததே இதன் பிரதான காரணமாகும் என வைத்திய நிபுணர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கை தர நிர்ணய நிர்வாகத்தின் அனுமதி பெற்ற எரிவாயு கொள்கலன்களையே நுகர்வோருக்கு விநியோகம் செய்ய வேண்டுமென்று நீதிமன்றம் லிட்ரோ மற்றும் லேப் எரிவாயு நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. குறித்த இரண்டு நிறுவனங்களின் உற்பத்திகள் தொடர்பில் இடைக்கால தடையை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் மீதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நீதிமன்றின் இந்த நிபந்தனைகளை இரண்டு நிறுவனங்களும் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலேயே இன்று நீதிமன்றத்தின் உத்தரவு வெளியாகியுள்ளது. பச்சை மிளகாய் உள்ளிட்ட சில மரக்கறிகளின் விலையில் சிறிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக மினிங் சந்தையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சந்தைக்கு வரும் மரக்கறிகளின் அளவு குறைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் மரக்கறிகளின் விலையில் சிறிய அளவிலான விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன்படி பச்சை மிளகாய் 800 ரூபாவிற்கும், கறிமிளகாய் 650 ரூபாவிற்கும், கேரட் 300 ரூபாவிற்கும், போஞ்சி 300 ரூபாவிற்கும், லீக்ஸ் 250 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டு ஒமிக்ரோன் கோவிட் தொற்றுக்குள்ளான நபர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் ஆராயப்பட்டு வருவதாக பிரதேச சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். அதற்கமைய நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் ஒருவர் வெளிநாட்டவராகும். அவர் இதுவரையில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். மற்றே நபர் இலங்கைக்கு வருகை தந்த ஒருவராகும். 3வது நபர் அவருடன் பழகியவராகும். இந்த நபர்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. நாங்கள் இதுகுறித்து ஆராய்ந்து வருகின்றோம். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நோயாளி தனியாக கண்டுபிடிக்கப்பட்டவராகும். தற்போது மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. கடந்த நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நோயாளியை தவிர்த்தால் புதிதாக 3 நோயாளர்கள் உள்ளனர். விமான நிலையத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்ட மாதிரிகளில் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனினும் நாட்டில் எந்தெந்த இடங்களில் ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்பது குறித்து இன்னமும் எங்களுக்கு தெரியவில்லை. வெளிநாட்டிற்கு சென்ற ஒமிக்ரோன் தொற்றாளர் நெருங்கி செயற்பட்ட பிரதேசத்தில் தொற்றுநோய் விஞ்ஞான ஆய்வு பிரிவு ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றது. ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுமுறையை கழிப்பதற்காக வெளிநாடு செல்லவுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வருட இறுதியில் சுமார் 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு செல்லவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை நுவரெலியாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பிரத்யேக ஜெனரல் மாளிகை டிசம்பர் 31 தேதி வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மண்ணெண்ணெய் அடுப்பு மற்றும் மின்சார அடுப்பின் விலைகள் சந்தையில் சடுதியாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர். சமையல் எரிவாயு தொடர்பில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் காரணமாக பொதுமக்கள் மாற்று நடவடிக்கையாக சந்தையில் மண்ணெண்ணெய் அடுப்பு மற்றும் மின்சார அடுப்பினை கொள்வனவு செய்கின்றனர். இதன் காரணமாக மண்ணெண்ணெய் மின்சார அடுப்பின் விலைகள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். அதன்படி 2000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட மண்ணெண்ணெய் அடுப்பு ஒன்றின் விலையானது தற்போது 8000 ரூபாவாக அதிகரித்துள்ளது.
யாழ்ப்பாணம் நாச்சிமார் வீதியில் நேற்று தினம் இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய வீரசிங்கம் ஸ்டாண்டின் ஜெயசிங்கம் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இளைஞன் யாழ்ப்பாணத்தில் தங்கி அச்சகம் ஒன்றில் வேலை செய்கின்றான். இந்நிலையில் தான் தங்கியிருந்த அறையின் மேற்கூரையில் கயிற்றை கட்டி கழுத்தில் கட்டி காதலிக்கு வீடியோ கால் செய்து மிரட்டியுள்ளார். ஆனால் அந்த வாலிபர் கீழே விழுந்ததில் நிலை தடுமாறி கழுத்தில் கயிறு அறுந்து இறந்து கிடந்தது விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாய பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார். சடலம் ஏற்கனவே பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அனந்தி சசிதரன் ஒற்றையாட்சிக்குள் வருகின்ற 13வது திருத்தம் எமது மக்களை ஒருபோதும் பாதுகாக்காது என்று ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் ஸ்தாபகர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவிற்கு நேற்று தினம் விஜயம் செய்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கிட்டிய தூரத்தில் இந்தியா இருக்கும் நிலையில் சீனாவின் பார்வை ஜாலி நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இரண்டு நாடுகளும் முரண்படுகின்ற போது அது வடக்கு மக்களையே அதிகம் பாதிக்கும் ஒரு நிலையாக வரும். அந்த நேரத்தில் எமது மக்களே அழிவிற்கு உட்படும் நிலையில் இருப்பார்கள். நாம் இறைமையுள் ஒரு இனம். எமது வளங்கள் சுரண்டப்படுவதற்கான அத்திவாரம் இடப்படுவதை நாம் பார்க்கலாம். எமது வளங்களும் அபிவிருத்திகளும் எமது மக்களையே சென்றடைய வேண்டும். வெறுமனே இந்த நாடுகள் சுரண்டிச் செல்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. எனவே எமது மக்களும் அரசியல் பிரதிநிதிகளும் இந்த விடயத்தில் விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். புத்தளம் கட்பட்டி பிரதேசத்திற்கு நேற்று தினம் விஜயம் மேற்கொண்ட ரிஷாட் பதியுதீன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என கட்சியின் உயர்ப்பீடம் கூடி முடிவெடுத்திருந்ததாக ரிஷாட் பதியுதீன் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் கட்சியின் தான் உட்பட ஏனைய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் எமது கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான இசாக் ரஹ்மான், முஷராப் முதுநபீன், அலிஷபே ரஹும் ஆகிய மூவரும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் முடக்கத்திற்கு தயாராகும் இலங்கை. லிட்ரோ லேப் நிறுவனங்களுக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. மரக்கறிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம், மெனிங் சந்தையில் நிலவரம். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டு ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் தொடர்பில் வெளியான தகவல். வருட இறுதியில் வெளிநாடு செல்ல தயாராகும் 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காரணம் என்ன? சடுதியாக அதிகரித்த அடுப்பின் விலைகள், மக்கள் திண்டாட்டம். ஜாலில் பெண் தோழியை மிரட்ட செய்த காரியத்தால் இளைஞனுக்கு நேர்ந்த கதி. 13வது திருத்தம் தமிழர்களை பாதுகாக்காது, அனந்தி சசிதரன். அரசாங்கத்திற்கு ஆதரவு, ரிஷாட் பதியுதீன் எடுத்துள்ள தீர்மானம்.